பிரச்சனைக்கு தேவன் காரணர் அல்ல. ஆனால் நம்ம நம்மளுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கணும், இது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சு நம்ம யோசித்து கொண்டிருக்க கூடாது. அதில் மத்தியில் நம்ம சொல்லணும், கர்த்தாவே இந்த சூழ்நிலையில் இதுக்கு நீ காரணம் அல்ல, ஆனால் நான் உமது ரட்சிப்பை விரும்புகிறேன், ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 35:27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். அந்த வார்த்தையிலே வருது. நாம் என்ன சொல்லணுமா, நம்முடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். நம்முடைய நல்வாழ்வுடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஆண்டு முழுவதும் நம்ம ஒன்று சொல்லணும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ப்ரைஸ் தி லார்ட். நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீங்க இந்த இந்த ஆண்டில் உங்கள் வாழ்க்கை மூலமாக கர்த்தர் நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன செய்யணும், அதை விசுவாசிக்கிறோம், அதை நாம் சொல்ல வேண்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே போட்டிருக்கு, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள். என் நீதினா நம்முடைய வாழ்க்கையில் சில நம்ம சொல்லுவோம் இல்லையா, கர்த்தர் நீதி விளங்கும் என்று சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அவருடைய நீதி, அவருடைய அந்த நீதிக்குள்ளே எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்குது பாருங்க, அவருடைய நீதி அங்கே விளங்கணுமா? அப்போ ஒன்று சொல்லணும், நாம் வந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்போதும் சொல்ல வேண்டும். அதை உறுதிப்படுத்தினேன். நிறைய வசனங்கள் அதை 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 அதே போன்றிருக்கு பாருங்களேன், வாசிப்போம். சங்கீதம் 40:16 வசனத்தை வாசிப்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. ஆமேன். நாம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையின் பிரச்சனைகளில் கர்த்தர் ரட்சிப்பை விரும்புகிறோம். அதாவது சுகவீனமாக இருந்தோம், பலவீனமாக இருந்தோம் என்றால் அதில் கர்த்தர் கொடுக்குற சுகம்தான் ரட்சிப்பு. தேவையோடு இருந்து இருப்போமானால், அந்த தேவை சந்திக்கப்படுமானால் அதுதான் கர்த்தர் கொடுக்குற ரட்சிப்பு. வேலை இல்லாமல் இருப்போமானால் வேலை கொடுத்தாருனா அதுதான் ரட்சிப்பு. அப்போ நம்ம வாழ்க்கை சந்திக்கிற பிரச்சனைக்கு தேவன் கொடுக்குற பதில் தான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம விரும்புகிறோம் இல்லையா? அப்போ அவருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் என்ன சொல்லணுமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. ப்ரைஸ் தி லார்ட். நாம் சொல்லணும், நான் கர்த்தரை ரட்சிப்பை இந்த ஆண்டில் விரும்புகிறேன், ஆகவே நான் சொல்கிறேன், கர்த்தர் என் தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து வாசிப்போம். சங்கீதம் இன்னும் சில வசனத்தில் அப்படி இருக்குது. சங்கீதம் 74 வாசிப்போம். சங்கீதம் 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ப்ரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்லுவோம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் வாழ்க்கையில் இந்த ஆண்டில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ப்ரைஸ் தி லார்ட். ஒருவேளை எதிரான சூழ்நிலையாக இருக்கலாம், ரட்சிப்புன்றது எப்போ வரப்போகுது, ஒரு சிக்கலில் ஒரு இடுக்கத்தில் இருக்கும்போது தான் அங்கே தேவன் வந்து விடுதலை கட்டளையிடுகிறாரு, அப்போ ரட்சிப்பு உண்டாகுது. அப்போ நாம் ஒரு எதிரான சூழ்நிலை இருக்கும்போது அங்கே தான் கர்த்தர் நாம் என்ன செய்யுது, மகிமைப்படுகிறது. நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு அவர் காரணம் கிடையாது. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமே, நம்ம இக்கட்டின் மத்தியில் தான் கர்த்தர் நாம் மகிமைப்படுகிறது. வாசிப்போம் யாத்திரம் 10:10. அங்கே இந்த பார்வனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திரம் 10:2 வசனத்தை வாசிப்போம். நான் எகிப்திலே நடப்பித்ததையும் நான் அவர்களுக்குள் செய்த என் அடையாளங்களையும் நீ உன் பிள்ளைகளின் செவியில் கேட்கவும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் செவியில் கேட்கவும் விவரித்து சொல்லும் படிக்கும், நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும் படிக்கும், நான் அவன் இருதயத்தையும் அவன் ஊழியக்காரன் இருதயத்தையும் கடினப்படுத்தினேன் என்றார். பாருங்க, இங்கே ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ரொம்ப நேரம் ஆகாது பார்வோனிலிருந்து விடுதலையை வாங்கி தர்றதுக்கு. இயேசு வந்து கேட்குறாங்க, யார் இயேசுன்னு கேட்டோடனே அவர் நான் கீழே விழுந்துட்டான் சரியா? அப்போ பார்வன் வந்து கர்த்தருக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அந்த பார்வன் செய்கிற பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் கிடையாது, ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் தமது வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஆமேன். நீ என்ன வந்து என் ஜனங்கள் விடமாட்டியா, சரி நீ எவ்வளோ விடாமல் இருக்கேன்னு நான் பார்க்குறேன், உன் இறுதியை கடினப்படுது இல்லையா, நீ விடமாட்டே சொல்ல சொல்ல நான் என்கிட்டருந்து வரப்போகிற வல்லமை ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ஆமேன். அவர் வல்லமையில் தேவன் தான், ஆனால் அந்த வல்லமை எப்போ வெளிப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பிரச்சனை மத்தியில் வெளிப்படுகிறது. அவன் நான் வந்து ஜனங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல சொல்ல கர்த்தர் செய்கிற அற்புதம் செய்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. அங்கே சொல்கிறாரு, நீங்களாம் இந்த அற்புதத்தை அடையாளங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு விவரித்து சொல்லும்படிக்கும் நானே கர்த்தர் என்பதை நீங்கள் அறியும்படிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பிரச்சனையின் மத்தியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மகிமைப்படுகிறார். பிரச்சனைக்கு தேவன் காரணர் அல்ல, ஆனால் நம்மளுக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கணும்,
இது ஏன் வந்துச்சு, எதனால் வந்துச்சுன்னு நம்ம யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. அங்கே கத்த நாமம் மையப்பட போகிறது, அங்கே அதில் மத்தியில் நம்ம சொல்லணும், கத்தாவே இந்த சூழ்நிலையில் இதுக்கு நீ காரணம் இல்லை, ஆனால் நான் உமது ரட்சிப்பை விரும்புகிறேன், உம்முடைய நீதி விளங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆகவே நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று நான் செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். பல இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஒரு பிறவி குடன் இருக்கிறா, எல்லோரும் கேட்குறாங்க இது யார் செய்த பாவம்னு கேட்குறாங்க, யார் செஞ்ச பாவத்தாலும் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கர்த்தர் சொல்ல இல்லை, தேவனுடைய கிரியைகள் இவனத்து வெளிப்படும்படிக்கு இப்படி பிறந்தான், நீ அந்த அந்த ஆராய்ச்சி பண்ணாத, ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படின்னு அந்த ஆராய்ச்சிக்கு போயிடாத. சரி, அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் அதன் மத்தியில் கர்த்தருடைய கிரியை என்ன செய்யப்பட போகுது, வெளிப்பட போகிறது. கர்த்தர் பாருங்கள், அந்த அந்த பிரச்சனையை, அந்த ப்ராப்ளத்தை தன்னுடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரு. ப்ரைஸ் தி லார்ட், ஆமென். கர்த்தர் அப்படி தான் பார்க்குறாரு பாருங்கள். ஏன் எதுக்குன்னு என்ன செய்யலை, குற்றப்படுத்தி கொண்டு இல்லை. எல்லா பிரச்சனைக்கும் பிசாசும் ஆதாமுடைய பாவமும் தான் முதலாவது காரணமாக இருக்கிறது. இப்போ அவன் வந்து நம்ம முன்னே விடாதபடிக்கு பல தடைகளை போடுறான் பாருங்கள். ஆக நாம் ஒரு விஷயத்தை நான் நம்ப வேண்டிய இக்கட்டின் மத்தியில் அது நான் வாயில் என்ன வச்சுக்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனையை குறித்து பேசக்கூடாது. நான் கத்தர் ரட்சிப்பை விரும்புறதுனால கத்தருக்கு மகிமை உண்டாவதா என்று என்ன செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். இந்த கத்தர் இந்த பிரச்சனை நிச்சயம் செய்வார், மாற்றுவார், எனக்கு சுகத்தை கொடுப்பார் நான் நம்ப வேண்டும். புதிய பாட்டில் போட்டிருக்கு, 2 கொரிந்தியர் 4 எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 4 அதில் ஒரு வார்த்தை வருது, அதை நான் பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுவர்களே அல்ல, காணப்படாத நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், வாசிப்போம், மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இந்த காணப்படுகிற இந்த பிரச்சனையெல்லாம் அனித்தியமானவைகள், காணப்படாத தேவன் நித்தியமானவர், நான் அவர் நோக்கி பார்க்கிறேன். அதனால் இந்த இந்த உபத்திரம் தான் லேசான உபத்திரவம், இது அதிசீக்கிரத்தில் நீங்க போகுது. ஆமேன். அங்கே தொடர்ந்து போட்டிருக்குது, இது என்ன வாக்க போகுதுன்னு கேட்டால், அந்த உபத்திரவம் அவருக்கு உபத்திரத்தெல்லாம் அவர் மையப்பட போகிறது கிடையாது, அந்த உபத்திரத்தை அவர் மாற்றுகிறார். ஆமேன். அது அது நீங்குகிறது, அந்த உபத்திரம் நீங்கனால மகிமை உண்டாகிறது. அது எப்படிப்பட்ட மகிமைன்னு போட்டிருக்கு பாருங்களேன், அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையாக இருக்கிறது, அப்படிப்பட்ட மகிமை உண்டாக போகிறது. ப்ரைஸ் தி லார்ட். சுருக்கமாக சொல்ல போனால், நம்ம சந்திக்கிற அந்த டெஸ்ட்டு வந்து டெஸ்டிமோனியாக மாறப்போகுது. ஆமேன். அவ்வளோதான், நம்ம தெரியும் இல்லையா, நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்போ நாம் வந்து அந்த இக்கட்டான அந்த சூழ்நிலையில் தாவி சொல்கிறாரு, நான் கர்த்தர் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எப்போயும் நான் அவர் என்ன செய்வேன், ஸ்தோத்தரிப்பேன். அப்போ குறிப்பாக நாம் நாம் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் என்ன செய்யணும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். எதுனா எதே நம்பின்னு கேட்டால், அவரை முன்னிட்டு அவர் இந்த பிரச்சனையை மாற்ற முடியும், அவரால் அவர் வல்லமை வெளிப்படுத்த போகிறார் என்பதை முன்னிட்டு நாம் என்ன செய்யணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்னை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவன் அவர் என்ன செய்கிறானா, மகிமைப்படுத்தாருன்னு போட்டிருக்கலையா, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம், எதை முன்னிட்டு நாம் வந்து ஸ்தோத்தரிக்க வேணும் என்று கேட்டால், திருப்புவோம் ஆபகுக், அங்கே 3 அதிகாரத்தை செல்வோம். ஆபகுக் 3 அதிகாரம் அங்கே ஒரு எதிரான சூழ்நிலை பற்றி போட்டிருக்கு. ஆபகுக் 3:17 வாசிப்போம், அத்திமரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், இப்படி இப்பட்ட சூழ்நிலையாக இருக்குது, ஆனால் தொடர்ந்து போட்டிருக்குது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் இந்த சூழ்நிலை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும் என்று நான் என்ன செய்ய போகிறேன், அவருக்குள்ளே நான் சந்தோஷமாக இருக்கப்போ களி கூற போகிறேன். அப்போ நான் அந்த மத்தியில் நான் சொல்ல போகிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறேன். ஒன்று, இன்னொன்று, நான் வந்து வாயில் சொல்ல போகிறேன், நான் அவர் ரட்சிப்பை விரும்புகிறேன், என் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா என்று எப்போதும் சொல்ல போகிறேன். சொல்லாமா, அடிக்கடி சொல்லலாம் இல்லையா, நம்ம வந்து போகும்போது வரும்போதும், என் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, என் செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, எனக்கு என் வாழ்வில் பெருக்கத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி சொன்னோன்னா நான் சொல்ல பிசாசு வைக்கப்பட்டு போகிறான், கர்த்தருடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ப்ரைஸ் தி லார்ட்.